ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நண்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கால் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துடணும். இது நல்லா பெரிய நண்டு, ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கால் எல்லாத்தையுமே நல்லா உடச்சி அதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய நண்டில் கால் பெருசாக இருக்கனால. குட்டி நண்டுனா நீங்கள் காலோட கூட போடலாம். இது பெருசாக இருக்கிறதுனால காலை தனியாக எல்லா காலையும் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அதை உடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஓடை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா காலையுமே நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட கொஞ்சம் உயிரோடு இருந்த மாதிரி இருந்தது நண்டு, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா. ஸோ அந்த இப்போ பிரேக் பண்ணும்போது அது அப்படியே ஃபோல்ட் ஆகிடுச்சு அந்த கால். இதை உடச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிராபோட ஓடை எடுக்கணும். நம்ம நார்மலாக எடுத்தால் வராது. ஸோ நம்ம உடச்சி போட்ட ஏதாவது காலோட அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த இதில் அப்படியே உள்ளே விட்டு குத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே ஓப்பனாகும். இந்த பாருங்கள், நல்லா துடிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள், அப்படியே துடிக்குது. அதை கட் பண்ண பிறகு கூட லைட்டாக அதில் துடிப்பு தெரியுது இல்லை. ஸோ அப்படியே அதை நம்ம உடச்சி போட்ட காலில் அதோடய கார்னர் எடுத்து இந்த கீழே குடி, கீழே இந்த ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இடத்த நீங்கள் நவுட்டி விட்டோன்னா வந்துடும். ஸோ அப்படியே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு துடிச்சுக்கிட்டே இருக்குது. நல்ல கால் ரொம்ப இதாக உடச்ச உடனே அந்த இடம் துடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா இந்த வேஸ்ட் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து அந்த சென்டரில் எல்லோயிஷாக இருக்கிறது வந்து அதோட வேஸ்ட், அந்த கிராபோட வேஸ்ட்ஸு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். லைட்டாக கையை விட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் வரும். ஸோ அது வர்ற வரைக்கும் அந்த இதெல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்மளுக்கு அங்கேங்க இப்போ ரொம்ப பெரிய நண்டுனா அது ரெண்டாக கூட பிரேக் பண்ணிக்கலாம். இது நான் அப்படியே தான் உள்ளே போட போகிறேன் குழம்புல, அதை கிரேவியில். ஸோ அதனால் பிரேக் பண்ணலை, ரெண்டாக பிரேக் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ எடுத்த பிறகு ஓரளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டேப்பில் போய் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ டேப் ஓட்டுறதுனால ஃபோர்ஸை திறந்து விட்டுட்டு நம்ம லைட்டாக விரல விட்டுட்டு அதை அந்த இதில் படுற மாதிரி வச்சோன்னு வைங்களேன், நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம ரொம்ப அது கூட ஃபைட் பண்ணி எடுக்க தேவை இருக்காது. டேப் வாட்டர் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ வரலனாலும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கையை வச்சு எடுத்தோனாலே ஈஸியாக வந்தோம். ஸோ இந்த எடுத்தாச்சு, இப்போ எடுத்து ஸோ இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சீ ஃபுட்டில் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுனா என்கிட்ட கேட்டால் நண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.